யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இன்றைக்கி கிளாஸ் என்ன செல் பார்க்கலாங்க? ஷார்ட்ஸுங்க, ஃப்ளை பிளாக்கெட் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸு எப்படி பேட்டர்ன் போட்டு பார்க்கலாம் சார். வேஸ்ட் பண்ண பாருங்க, இதுதான் ஷேப்புங்க, இதான் பீஸோட ஸ்கெட்சுங்க, கேட்லாக் இதுதாங்க பாருங்க. இதோடய பீஸோட வியூங்க, சைட் பாக்கெட் இருக்குது, வேஸ்ட் பேண்ட் செப்பரேட் வேஸ்ட் பேண்டுங்க, ஃப்ளை பிளாக்கெட் இருக்குது பாருங்க, ஃப்ளை பிளாக்கெட்டுங்க. இது எப்படி இந்த பேட்டர்ன், இந்த இந்த ஸ்டைல் எப்படி பேட்டர்ன் போட்டு பார்க்கலாம் சார். பாருங்க, மெசர்மெண்ட் சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாய்ஸ் சைஸாக வச்சுங்க, வேஸ்ட் லேக்ஸ் மெஷின் கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் பேண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டு, பேக் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டு, சைட் லென்த்து இப்பு பிலோ 18 சென்டிமீட்டருங்க, தை மெஷின் கொடுத்துருக்காங்க, லெக் ஓப்பன், ஃப்ளை லென்த் கொடுத்துருக்காங்க, ஃப்ளை ஓப்பன் கொடுத்துருக்காங்க, பாக்கெட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, சைட் வித்து கொடுத்துருக்காங்க, பாக்கெட்டோட சைடு வித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செப்பரேட் வேஸ்ட் பேண்டுங்க, எம் 2 சென்டிமீட்டருங்க, வேஸ்ட் பேண்டு 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. வேஸ்ட் பேண்டுங்க, செப்பரேட் வேஸ்ட் பேண்டு 3 சென்டிமீட்டருங்க, எம் வந்து 2 சென்டிமீட்டருங்க, அதாவது டவர் எம்முங்க, ஃபேட்டோட டவர் எம்முங்க. வேஸ்ட் பேண்ட் டெப்த் வந்து 3 சென்டிமீட்டருங்க. பாக்கெட் இருக்குதுங்க, சைடு பாக்கெட் இருக்குது. வேஸ்ட் பேண்ட் வந்து ரிப் வேஸ்ட் பேண்ட் கேட்டிருக்காங்க. சைஸ் வந்து எஸ் சைஸ் போடலாங்க சார், எம் சைஸ் பேட்டர்ன் போடலாங்க. பிறகு பீஸோட வியூங்க, இது செப்பரேட் வேஸ்ட் பேண்டுங்க, வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட்டை வேஸ்ட் பேண்டை மைனஸ் பண்ணி போடுறோங்க. செப்பரேட் வேஸ்ட் பேண்டு, கிராஸ் பாக்கெட் இருக்குது, ஃப்ளை லென்த் பாக்கெட் இருக்குது, ஃப்ளை பிளாக்கெட்டுங்க. ஓகே, இப்போ பேட்டர்ன் பார்த்தோம்னா ஒரு சின்ன கால்குலேட் ஒன்று போடலாங்க, ஒரு கால்குலேஷன் போடுங்க. இந்த ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு பேக் ரைஸ் மெஷர்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறோங்க பாருங்க. அதை நோட் பண்ணி காமிக்கிறேன், ஒரு ஃப்ரெஷ்ஷாக பேப்பர் எடுத்துக்கலாங்க, ஃப்ரெஷ் ஷீட் ஒன்று எடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு டவுட் பண்ணுறோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டும் பேக் ரைஸ் மெஷர்மெண்ட்டும் செக் பண்ணலாங்க ஃபஸ்ட்டுங்க. மெஷர்மெண்ட்டில் பாருங்க, ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் 27ங்க, பேக் ரைஸ் மெஷர்மெண்ட்டு 32ங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு 27, பேக் ரைஸ் மெஷர்மெண்ட்டு 32ங்க, 5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோங்க, எத்தனை சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கு பாரு, அது அது வந்து அது 3 டிவைட் பண்ணுறோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு 27, பேக் ரைஸ் மெஷர்மெண்ட் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் 32ங்க, மற்ற 5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. பாருங்கள், ஷார்ட்ஸ் கால்குலேஷன் பண்ணுறோங்க, ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் 27, பேக் ரைஸ் மெஷர்மெண்ட்டு 32, 5 சென்டிமீட்டர் டிஃப்ரெண்ட்டுங்க. அதை வந்து அந்த 5 சென்டிமீட்டர் நம்ம மூணாக பிரிக்கிறோங்க, மூணாக டிவைட் பண்ணாக்கா 1.25 சென்டிமீட்டர் வருதுங்க, 1.75 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது. 2 சென்டிமீட்டர் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சுக்கலாங்க, ஃப்ரண்ட் 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோம், பேக் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம், பேக்குக்கு மெஷர்மெண்ட்லேருந்து ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட் ரைஸ் பாருங்கள் 27, பேக் ரைஸ் 32ங்க, மொத்தம் 5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. அது மூணாக டிவைட் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டு தை ப்ளஸ் 2 சென்டிமீட்டருங்க, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோம், பேக்குக்கு ப்ளஸ் பண்ணுறோங்க 2 சென்டிமீட்டர். மெஷர்மெண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோம், தை மெஷர்மெண்ட்டு லெக் ஓப்பன் நீ இந்த மூணு மெஷர்மெண்ட்டுக்கு மைனஸ் பண்ணி பேக்கில் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. அது போக ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. ஒரு மெஷர்மெண்ட்டும் டாட் பண்ணும்போது உங்களுக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது போக உங்களுக்கு ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. தை மெஷர்மெண்ட்டு லெக் ஓப்பன் நீ மூணு மெஷர்மெண்ட்டும் ஃப்ரண்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோம், பேக்குக்கு 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. அது போக ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு பேட்டர்ன் டவுட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சைட் லென்த் வைக்கிறோங்க, பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் சைட் லென்த் வைக்கிறோம், ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுத்தே பேட்டர்ன் போடுறோங்க. சைட் லென்த் வந்து 40 சென்டிமீட்டருங்க, சைட் லென்த் 40 சென்டிமீட்டர், தை மெஷர்மெண்ட் வந்து 27 சென்டிமீட்டருங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க பாருங்க, சைட் லென்த்துங்க 40 சென்டிமீட்டர், தை வந்து 27 சென்டிமீட்டருங்க.
நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ராஃப்ட் வந்து லென்த் வந்து தை வைக்கிறோங்க. ஃப்ளை ஷார்ட்ஸுங்க ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சுக்கலாங்க. டாப்பில் மார்ஜின் ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சுக்கலாங்க. வேஸ்ட் பண்ண அட்டாச்சு பேட்டர்ன் தாங்க இது. வேஸ்ட் பண்ண செப்பரேட் வேஸ்ட் பண்ண பேட்டர்ங்க. வேஸ்ட் பண்ண மெஷர் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு போ. வேஸ்ட் பண்ணது செப்பரேட் ரிப்போடைய ரிப் வேஸ்ட் பண்ணுங்க. ஆறு சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வந்து மேலேருந்து ஒரு மார்ஜின் வச்சுக்கலாங்க. சிக்ஸ் சென்டிமீட்டர் மார்ஜின் மேலேருந்து வைக்கிறோங்க. அந்த மார்ஜின் இங்கே 6 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அந்த மார்ஜின் கீழே பட்டன் போடுறோங்க. சென்டிமீட்டர் மார்ஜினுங்க. அது அந்த மார்ஜின் வந்து அப்ராக்சிமேட் மார்ஜின் தாங்க, நம்மளுக்காக தான் வைக்கிறோம். அது அது பேக் ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த மார்ஜினுங்க. 6 சென்டிமீட்டர் மார்ஜினுங்க. இந்த மார்ஜினுக்கு கீழே இருந்து நம்ம பேட்டர்ன் ட்ரவுட் பண்ணுறோங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஷார்ட்ஸ் ஃபஸ்ட் பேட்டர்ன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு லென்த் அண்டு தை மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு பாக்ஸ் போடுறோங்க. லென்த் அண்டு தை மெஷர்மெண்ட் வச்சு பாக்ஸ். லென்த்து மெஷர்மெண்ட் வந்து 40 சென்டிமீட்டருங்க. அதில் வந்து வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணுறங்க. வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட்டை 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணாக்கா 37 சென்டிமீட்டர் வருதுங்க. 37 ப்ளஸ் வந்து எம்முடைய மெஷர்மெண்ட் ப்ளஸ் பண்ணுறங்க. டவர் ப்ளஸ் பண்ணுறங்க. டவர் மெஷர்மெண்ட் 37 வருதுங்க. தை மெஷர்மெண்ட் வந்து 27 மைனஸ் 2 பண்ணுறங்க. 22 வருதுங்க. அலவன்ஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க. சைட் ஸ்டிச்சிங்கும் ப்ளஸ் பண்ணுறாங்க. இந்த ஷார்ட்ஸ் வந்து சைட் ஜாயிண்ட் இருக்குதுங்க. பாருங்கள் லென்த்து 39 ஃப்ரண்ட் தை வந்து 27 சென்டிமீட்டர் வச்சு ரெக்டாங்கிள் பாஸ் போகிறோங்க. லென்த்து 39 சென்டிமீட்டருக்கு லென்த்து ஃப்ரண்ட்டு தை வந்து 27 சென்டிமீட்டருங்க வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி ஒன்று போடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு தான் டவுட் பண்ணுறேங்க. லென்த் வந்து 39 ஃப்ரண்ட்டு தை வந்து 27 சென்டிமீட்டர் வச்சு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடுறேங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் லென்த்து 39 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. லென்த் வந்து 39 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. லென்த்து லென்த் வந்து 39 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. லென்த்து ஃபஸ்ட்டு டவுட் பண்ணுறாங்க. 39 சென்டிமீட்டர் லென்த் வைக்கிறோங்க. ஓகே, இப்போ தை மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. தை வந்து 27 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. லென்த் வச்சு ஒரு லைன் போட்டு வச்சிங்க. ஃப்ரண்ட்டு தை மெஷர்மெண்ட் வந்து 27 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஃப்ரண்ட்டு தை வந்து 27 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. 27 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. அது மெஷர்மெண்ட்லேருந்து மைனஸ் 2 சென்டிமீட்டர் பண்ணி ஸ்டிச்சிங் லென்ஸ் 2 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் லென்ஸ் வச்சு தான் போகிறாங்க. 2 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் லென்ஸ் ப்ளஸ் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போடுறோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு ட்ராஃப்ட் வந்து ஃப்ரண்ட் பேட்டர் தான் டவுட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு ட்ராஃப்டிங் ஃப்ரண்ட் பேட்டர்ன் டவுட் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட்டு தான் பேக் பேட்டர்ன் டவுட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு ட்ராஃப்டிங் ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. இப்போ தை வந்து 27 சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் மாதிரி போடுறோங்க. இப்போ லென்த்தும் ஃப்ரண்ட் தை மெஷர்மெண்ட் வச்சு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருக்குதுங்க.
பாருங்க, நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரண்ட் தைங்க 27 சென்டிமீட்டருங்க, 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணியிருக்கிறோங்க. 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் இருக்குன்னா ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு 1 சென்டிமீட்டர், அந்த பக்கம் ஒரு சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம எம் ஃபஸ்ட்டு ட்ரை அவுட் பண்ணுறோங்க. எம் 2 சென்டிமீட்டருங்க. இப்போ லென்த் வந்து 39 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க, 39 சென்டிமீட்டர் லென்த் வச்சுருக்குறேங்க, 39 சென்டிமீட்டர் லென்த் வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட் லென்த்தும் தையும் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருக்குதுங்க. ஓகே, இப்போ வந்து எம் வந்து 2 சென்டிமீட்டர் நம்ம அலவன்ஸ் வைக்கிறோங்க. ஏ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லெம் எம் வைக்கிறோங்க. லெக் ஓப்பன் டவுட் பண்ணுறோங்க. அந்த லெக் ஓப்பன் டவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம் வந்து எம் அலவன்ஸ் வைக்கிறோங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, லெக் ஓப்பன் டவுட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டுங்க. லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் 24ங்க ரெக்குயர்மெண்ட்டு. மைனஸ் 2 சென்டிமீட்டர் பண்ணுறாங்க, 22 வருதுங்க. ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க, அதில் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் அதில் ப்ளஸ் பண்ணுங்க. மொத்தம் 24 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறாங்க, மெஷர்மெண்ட் வரைக்கும் அப்படியே வைக்கிறாங்க. எம் லெக் ஓப்பன் ரெக்குயர்மெண்ட் 24. ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு ஃப்ளைக்கு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க ஸ்டிச்சிங் அலவுன்ஸுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எம் வைக்கிறவங்க, எம் 2 சென்டிமீட்டர் வைக்கிறவங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி அலவுன்ஸ் 2 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. பாருங்கள் இந்த எம் பாட் டவர் எம் இருக்கு இல்லைங்களா, அது 2 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. அப்புறம் எம் அலவுன்ஸ் 2 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க, எம் அலவுன்ஸ் 2 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க எம் அலவுன்ஸ். இது டாப்புங்க, அது இது டாப், இது இது பாட்டமுங்க. ஷார்ட்ஸுடைய டாப்பு இது பாட்டமுங்க. பாட்டம் இடத்துல எம் 2 சென்டிமீட்டர் வைக்க ஃபஸ்ட்டு வைக்கிறோங்க, 2 சென்டிமீட்டர் எம்புங்க. ஓகே, 2 சென்டிமீட்டர் எம் அலவுன்ஸ் கொடுத்தாச்சுங்க. இப்போ எம் அலவுன்ஸ் பாயிண்டில் லெக் ஓப்பன் வைக்கிறோங்க. பாருங்கள் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. இது வந்து லெக் ஓப்பன் லைனுங்க, அது 2 சென்டிமீட்டருங்க எம்முங்க. டூ சென்டிமீட்டர் எம் அலவுன்ஸுங்க, டவர் எம் அலவுன்ஸுங்க. ஓகே, இப்போ வந்து லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் அந்த இடத்துல வைக்கிறாங்க, மேல் லைனில் லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் வைக்கிறாங்க. மேல் லைனில்ங்க 24 சென்டிமீட்டர் லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் வைக்கிறாங்க. பாருங்கள் லெக் ஓப்பன் 24 சென்டிமீட்டர் ரெக்குயர்மெண்ட்டு. ஃப்ரண்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 24 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க. அதில் 24 சென்டிமீட்டர் லைனில் வைக்கிறாங்க, மேல் லைனில் வைக்கிறாங்க 24 சென்டிமீட்டருங்க. டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் லெக் ஓப்பன் வரைஞ்சாச்சுங்க. லெக் ஓப்பன் 24 சென்டிமீட்டர், ஃப்ரண்ட்டுக்கு மைனஸ் 2 பண்ணிக்கிறோங்க. ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறேங்க. மொத்தம் 24 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. லெக் ஓப்பன் 24 மைனஸ் 2, அலவுன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறேங்க. இது ஃப்ரண்ட்டுக்குங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்சியம் வரையிறோங்க. இங்கேருந்து இன்சியம் வரையிறோங்க. இன்சியம் மெஷர்மெண்ட் வந்து மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுக்கலைங்க, நம்ம கண்டுபிடிச்சி போடுறோங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் இன்சியம் மெஷர்மெண்ட் அவுட் பண்ணுறோங்க.
இன்சிஎம் மெஷர்மெண்ட் வந்து மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுக்கலீங்க. இன்சிஎம் மெஷர்மெண்ட் இஸ் நாட் கிவன். நம்ம அந்த சைட் லென்த்தை வச்சு நம்ம இன்சிஎம் மெஷர்மெண்ட் கொடுக்குறோங்க. சைட் லென்த் மெஷர்மெண்ட் 40 சென்டிமீட்டருங்க. சைட் லென்த் 40 சென்டிமீட்டர், அதில் வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட்டை 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறேங்க, 27 சென்டிமீட்டர் வருதுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோ? ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் 27, வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறாங்க, 24 சென்டிமீட்டருங்க. ரெண்டு மைனஸ் பண்ணி இன்சிஎம் மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. பாருங்கள், இன்சிஎம் மெஷர்மெண்ட் வந்து மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுக்கலைங்க. பாருங்கள், அதை கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுறேன், கொடுக்கல. இன்சிஎம் மெஷர்மெண்ட் இஸ் நாட் கிவனுங்க. நம்ம வந்து லென்த் மெஷர்மெண்ட்டும் ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டும் மைனஸ் பண்ணாக்க இன்சிஎம் மெஷர்மெண்ட்டுங்க. பாருங்கள், லென்த் மெஷர்மெண்ட்டு சைட் லென்த்து வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணாக்க 27ங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணுறேங்க, தேர்ட்டி சென்டிமீட்டர் வருதுங்க. இன்சிஎம் மெஷர்மெண்ட் 30 சென்டிமீட்டர் வருதுங்க. 30 சென்டிமீட்டர் அப்படியே சேம் அப்படியே வைக்கிறேங்க. இதுக்கு அலவன்ஸ் வேண்டியதில்லை, 13 அப்படியே வச்சிடுறேங்க. இது இன்சிஎம்ங்க. ஒரு லைன் மட்டும் இன்சிஎம்மோட லைன் போட்டுக்கலாங்க. இன்சிஎம் லைன் டாட் பண்ணியாச்சுங்க. அந்த இன்சிஎம்ல எங்கே முடியுது அந்த இடத்த தையோட பிளேஸ்மெண்ட்டுங்க. இன்சிஎம் வரைஞ்சாச்சுங்க, மூக்கு வரைஞ்சிக்கலங்க. அப்படியே டவருக்கு அந்த மடிச்சடிக்கிறதுக்காக அலவன்ஸ் கொடுக்க முடியும். அந்த இடத்துல லைன் மே சின்னதாக லைன் மேன் போட்டுக்கலாங்க. அதுக்கு பேர் வந்து மூக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இன்சிஎம் வரைஞ்சாச்சுங்க. இப்போ லெக் ஓப்பன் வரைஞ்சாச்சு, இன்சிஎம் வரைஞ்சாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப் மெஷர்மெண்ட் வரையறங்க. இப்போ ட்ராவ் பண்ணுறேங்க. இப்போ வந்து 18 சென்டிமீட்டர் ப்ளோ கேட்டிருக்காங்க. 18 சென்டிமீட்டர் ப்ளோ வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் அதில் மைனஸ் பண்ணுறாங்க. வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணாக்கா 18 by -3 50 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி வைக்கிறேங்க. இப்போ வந்து மேலேருந்து டாப்லேருந்து 50 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறேங்க. இப்போ மெஷர்மெண்ட் வந்து 44 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அது ஆஃப் இப்போ வந்து 22 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறங்க. 44 - -2 போட்டோம்னா 22ங்க. ப்ளஸ் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் 2 சென்டிமீட்டர் கொடுக்குறேங்க. 24 சென்டிமீட்டர் அங்கே வைக்கிறேங்க. ஸ்டிச்சிங் அலவுன்ஸோடு சேர்த்து 24 சென்டிமீட்டர் அங்கே வருதுங்க. இப்போ இப் மெஷர்மெண்ட் பார்க்குறேங்க. 18 சென்டிமீட்டர் பிலோ வந்து 44 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இப்போ பிலோ 18 சென்டிமீட்டருங்க. அதில் வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணாக்க 15 சென்டிமீட்டர். டாப்லேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி 24 சென்டிமீட்டர் இப் மெஷர்மெண்ட் வைக்கிறாங்க. ஆஃப் இப்போ இப் மெஷர்மெண்ட் 44, அதில் வந்து பாதி வந்து இப் மெஷர்மெண்ட் 44ங்க. அது ரெண்டாக பிரிச்சுனா 22 வருதுங்க. ஆஃப் இப்போ பாருங்க, 50 சென்டிமீட்டர் மேலே டவுன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 50 சென்டிமீட்டர் மேலே தான் டவுன் பண்ணுறாங்க. வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணுறாங்க. 18 சென்டிமீட்டர் கேட்டிருக்கேங்க. இப்போ பொசிஷனுங்க 18 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அதில் 3 சென்டிமீட்டர் டவுன் பண்ணுறாங்க. 15 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. டாப்லேருந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. இப்போ பொசிஷன் வைக்கிறேங்க. இப்போ பொசிஷன் வந்து 15 சென்டிமீட்டருங்க. இது வந்து இப்போ பொசிஷனுங்க. அது பாயிண்ட் சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்குதுங்க. 18 சென்டிமீட்டர் இப்போ பொசிஷன் கேட்டிருக்கேங்க. அது வந்து 3 சென்டிமீட்டர் வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ மெஷர்மெண்ட் வந்து 44 / 2ங்க. ஆஃப் இப்போ வந்து 24 சென்டிமீட்டர் வருதுங்க. 22 + 2ங்க. அலவுன்ஸோடு சேர்த்து 24 சென்டிமீட்டர் வருதுங்க. 24 சென்டிமீட்டர் அந்த இப்போ பொசிஷன் பாயிண்ட்ல வைக்கிறோங்க. அந்த பாயிண்ட் வச்சுருந்ததில் 24 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. இது இப்போடைய மெஷர்மெண்ட்டுங்க, 24. அது அப்படியே டாப்லேயே அப்படியே மேலே வச்சுக்கலாங்க. இது 24 சென்டிமீட்டருங்க. இப்போ பொசிஷனுங்க. இப்போ மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ மெஷர்மெண்ட் 24ங்க. அதாவது ஆஃப் இப்போ வந்து 24ங்க. இது ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. அப்படியே ஆஃப் இப்போ மெஷர்மெண்ட் வந்து 24ங்க.
இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ரைஸ் கர்வ் எடுக்கணுங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாங்க. ஹாஃப் இப் மசன் மட்டுங்க, இது 24. ஹாஃப் இப் மசன் மட்டுங்க 24, அலவன்ஸோடு சேர்த்து 24 வருதுங்க. ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் ரைஸ் மசன் மட்டும் பார்க்குறேங்க. இந்த இடத்துல கர்வ் ஷேப் மாதிரி கொடுக்கணுங்க. இந்த இடத்துல நம்ம வந்து கர்வ் ஷேப் கொடுக்கணுங்க. அப்படி சும்மா கையிலே கூட வரைஞ்சிக்கலாங்க, அப்படியே வரைஞ்சிக்கலாம். கர்வ் ஷேப் எடுக்கிறோங்க. ஓகே, அப்படி கர்வ் ஷேப் வரைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து என் ஃப்ரண்ட் ட்ரேஸ் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் வந்து 27 மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க, மெஷர்மெண்ட் சார்ட்லிங்க 27 கேட்டிருக்காங்க. அதில் அமர்ந்த வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணுறாங்க, 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோம். 24 சென்டிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க, 24 சென்டிமீட்டர் அங்கே வைக்கிறோங்க. 24 சென்டிமீட்டர் வந்து நம்ம அப்படியே வைக்கிறோங்க. அலவன்ஸ் கொடுக்க அலவன்ஸ்லாம் அங்கே வேண்டியது இல்லைங்க, 24 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறாங்க. வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணாக்கா 24 சென்டிமீட்டர் வருதுங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் 27 கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு 27 கேட்டிருக்காங்க மெஷர்மெண்ட் சார்ட்டில். அதில் வேஸ்ட் பேண்ட் அதான் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டோட கேட்டிருக்காங்க. நம்ம அதாவது வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் அதில் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா, இந்த இதில் நம்ம 24 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணி இங்கே வைக்கிறோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு மைனஸ் செப்பரேட் வேஸ்ட் பேண்டுங்க. இந்த இதில் வந்து 24 சென்டிமீட்டர் வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. 24 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. அலவன்ஸ் வேண்டியதே இல்லைங்க, இந்த இடத்துல சேம் அப்படியே வச்சா போதுங்க. 24 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஓகே பாருங்கள், இப்போ டாப்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வந்துருக்குங்க. இந்த 24 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஓகே, இப்போ அந்த 24 இடத்துல 24 சென்டிமீட்டர் எங்கேயும் கம்ப்ளீட்டாக தான் அந்த ஒரு லைன் மேன் போட்டுக்கலாங்க. இதுதான் அவருடைய ஃப்ரண்ட் ரைஸோடைய மெஷர்மெண்ட்டுங்க. இது ஃப்ரண்ட்டோடைய பேட் கம்ப்ளீட்டுங்க, ஃப்ரண்ட் பேட்டர்ன் வருங்க. ஃப்ரண்ட்டோட ரைஸ் மெஷர்மெண்ட்டுங்க 24 சென்டிமீட்டருங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் 24 சென்டிமீட்டருங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் முடிஞ்சதுங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து லென்த்து பாருங்கள், மேலே டாப்பில் வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி வருங்க. இப்போ வந்து ஃப்ளை வரையிறங்க, ஃப்ளை பிளாக்கெட்டு இப்போ வரையிறங்க. ஃப்ளை பிளாக்கெட்டுடைய மெஷர்மெண்ட் இப்போ ஃப்ளை பிளாக்கெட்டு இப்போ வரையிறங்க. ஃப்ளை லென்த் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாங்க. ஃப்ளை வித்து 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃப்ளை பிளாக்கெட் அவுட் பண்ணுறேங்க. ஃப்ளை வித் 3 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ளை லென்த் ஃப்ளை பேக்கெட் அட்டாச் அப்படியே வரையிறங்க. ஃப்ளை பிளாக்கெட் அவுட் பண்ணுறோம். ஃப்ளை லென்த் ஃப்ளை வித் 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க சார். அது சேம் அப்படியே வைக்கிறேங்க. 3 சென்டிமீட்டர் வந்து அலவுன்ஸில் இது வேண்டியது இல்லைங்க, சேம் அப்படியே வைக்கிறேங்க பாருங்கள். ஃப்ளை வித் 3 சென்டிமீட்டருங்க மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃப்ளை வித் 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 3 சென்டிமீட்டர் ஃப்ளை லென்த் வந்து 17 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 16 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள் ஃப்ளை வித் 3 சென்டிமீட்டருங்க.
சேம் அப்படியே வைக்கிறோங்க. 3 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கிறோங்க. ஃப்ளை லென்த் வந்து 14 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. அலவன்ஸ் அதில் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. 16 x 12 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. 18 சென்டிமீட்டர் லென்த் வைக்கிறாங்க. 3 சென்டிமீட்டர் ஃப்ளை வித் வெஸ்ட் வைக்கிறாங்க. சேம் 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. மிஷம் சட்டில் அதை அப்படியே வைக்கிறாங்க. அலவுன்ஸ் வேண்டியது இல்லைங்க. சேம் அப்படியே வச்சா போதுங்க. மூணுக்கு 3 சென்டிமீட்டர் அப்படியே வச்சா போதுங்க. 3 சென்டிமீட்டருங்க. லென்த் வந்து 16 சென்டிமீட்டர் இருக்குங்க. லென்த் வந்து 16 சென்டிமீட்டர் கிட்டிருக்கங்க சார். 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. அதில் அலவுன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். 18 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. எயிட்டி சென்டிமீட்டர் அதில் வைக்கிறோங்க. ஓகே, 16 சென்டிமீட்டர் ரெக்குயர்மெண்ட்டு ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. லென்த் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே வரைஞ்சி கருஷை அப்படி வரைஞ்சிக்கலாங்க. அப்படி கையிலேயே வரைஞ்சிக்கலாங்க. கர் ஷேப் கரெக்டாக வரையிருங்க. ஓகே, இப்படி வருங்க. இந்த ஷேப் இப்படி கொண்டு வரணுங்க. அவ்வளோதாங்க. கட்டிங் பண்ணும்போது இப்படி பேப்பர் கட் பண்ணும்போது நீட்டாக கட் பண்ணிக்கலாங்க. ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. பென்சிலில் வரைஞ்சிருந்தாக்கா அழிச்சு வச்சு போட்டிருப்போங்க. ஸ்கெட்சில் வந்தாலும் அழிக்க முடியாதுங்க. அப்படியே போட்டாச்சு. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஃப்ளை வரைஞ்சாச்சிங்க. ஃப்ளைல எடுத்து போட்டாச்சிங்க. இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் வரைஞ்சாச்சிங்க. இப்போ பேக் பேட்டர்ன் வரையிறோங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் கம்ப்ளீட்டுங்க. ஃப்ளை வரைஞ்சாச்சு. ஸ்டிச்சிங் லைன்ஸ் கொடுத்து எல்லாம் பேட்டர்ன் போட்டுருக்குதுங்க. அதனால் ஸ்டிச்சிங் லைன்ஸ் வேண்டியது இல்லைங்க. இப்போ பேப்பர் கட் பண்ணுறோங்க. பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணுறோங்க. அப்படி ஃப்ளைலேருந்து அப்படி டேஸ்ட் பண்ணுறேங்க. ஃப்ளைக்கு அதை எந்த அலவுன்ஸ் எதுவும் கொடுக்கணும். 3x3 கொடுத்தா அப்படியே போதை கொடுத்தா போதுங்க. பாருங்கள் ஃப்ளை வெட்டும் போது பாருங்கள். பேப்பர் டேஸ்ட் பண்ண பாருங்கள். அதை லேசாக அது அந்த இடத்துல ஷேப் கொடுக்கணுங்க. டாப்பில் பேப்பரை மடிச்சு விட்டு வெட்டிக்கலாங்க. ஃப்ளையை மடிச்சு விட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாங்க. ஃப்ளை அப்படியே பின்னாடி பக்கம் மடிச்சு விட்டுங்க. வெட்டினா பாருங்கள் லேட்டாக ஷேப் மாதிரி வைப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக ஷேப் கொஞ்சம் மேலே வரணுங்க. ஓகே, ஃப்ரண்ட் பேட்டர்ன் கம்ப்ளீட்டுங்க. அப்புறம் இப்படி இப்படி தப்பிக்க இப்படி வருங்க. இப்போ அதாவது ஷேப் லைட்டாக வெட்டி எடுத்துக்கலாங்க. ஷேப் எடுத்துக்கலாங்க. அப்படியே ஓகே, இப்படி தான் வருங்க. பிளாக்கெட் வந்து அட்டாச் பண்ணி தான் வருங்க. பேட்டர்ன்லேயே அட்டாச் பண்ணி தான் வருங்க. இந்த ஃப்ளை லென்த்து பேக்கெட்டுங்க. 3 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வச்சா போதுங்க. லென்த் வந்து 16 சென்டிமீட்டருக்கு ஒரு ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, லென்த்து ப்ளஸ் 2 சென்டிமீட்டருங்க. அளவு மெஷர்மெண்ட்லேருந்துங்க. ஃப்ளை வித் வந்து 3x3 சென்டிமீட்டர் அப்படியே வச்சா போதுங்க. ஓகே, இப்போ வந்து பேக் பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஃப்ளையில் வரைஞ்சிச்சுங்க. ஓகே, இந்த 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 மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி ஃப்ளை அப்படியே வந்துருக்குங்க. இப்போ அதை அப்படியே ஒரு பேப்பரில் ட்ரேஸ் பண்ணுறோங்க. ட்ரேஸ் பண்ணி பேக் பேட்டர்ன் வரைகிறோங்க. ஓகே, பேக் பேட்டர்ன் அவுட் பண்ணுறோங்க. வேறு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. பேப்பர் எடுத்து அப்படியே பேக் பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணுறோங்க. அப்படியே ட்ரேஸ் அந்த ஃப்ளையை பின்னாடி மடிச்சுட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேங்க.
இப்போ இதை வந்து அப்படியே பின்னாடி பேக்க பேக் பேக்கில் ஃபோல்டு பண்ணி விட்றலாங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வேறு இருங்க. இது வந்து இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரைஸ் வரையணுங்க. எப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்க ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாங்க. பாயிண்ட் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க. பேக் பண்ணுற ட்ரேஸ் பண்ணுறோங்க. இது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ரைஸ் மிஷின் மட்டும் வைக்கணுங்க, சாரி பேக் ரைஸ் மிஷின் மட்டும் என்ன வைக்கலாங்க. ஃப்ரண்ட்டோட லென்த்துங்க அந்த டாப்பில் இருக்கிறது. இது பேக் பேட்டர்னுங்க. இன்னொரு பேக் பேட்டர்னு ஒர்க் இருக்குங்க. ஃப்ரண்ட் பேக் பேட்டர் லெக் ஓப்பன் வந்து 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க, ஆட் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட் பேட்டர் வந்து 4 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுறோங்க. லெக் ஓப்பன் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் பண்ணுறோங்க. லெக் ஓப்பன் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க ஒரு 4 சென்டிமீட்டர். பேக் பேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க 4 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சைலைஸை மூக்கு மாதிரி வரைஞ்சிக்கலாங்க. டவருக்கு 4 சென்டிமீட்டருங்க. இந்த இடத்துல லெக் ஓப்பன் ப்ளஸில் 4 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தையில் 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. பேக் பட்டருங்க. டை வந்து 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வச்சிங்க. லெக் ஓப்பன் வந்து 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வச்சிங்க. அதாவது ஃப்ரண்ட் பேட்டர் 4 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ண முடியுங்களா? 4 சென்டிமீட்டருங்க. ஸ்டிச்சிங் மிஷினில் கொடுத்தா போட்டுருங்க. ஸ்டிச்சிங் மிஷினில் கொடுத்துருக்குதுங்க. இப்போ அப்படியே இப்போ சேம் அப்படியே தான் வருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோ அது அப்படியே பேக்கில் வருங்க. இப்போ பேக் ரைஸ் மெஷர்மெண்ட் பார்க்கலாங்க. 32 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க பேக் ரைஸுங்க. அதில் வந்து நம்ம வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணுறோங்க. பேக் ரைஸ் வந்து 32 சென்டிமீட்டருங்க. வேஸ்ட் பேண்ட் மஸ்ட் 3 சென்டிமீட்டர் அதில் மைனஸ் பண்ணுறோங்க. பிளாக் ரைஸ் 32 வேணுங்க. சாரி மைனஸ் பண்ணுறோங்க. 3 சென்டிமீட்டர் வந்து மைனஸ் பண்ணுறோங்க. இந்த இடத்துல பேக் ரைஸ் மஸ்ட் வைக்கிறோங்க. வேஸ்ட் பேண்ட் மஸ்ட் அதில் மைனஸ் பண்ணுறோங்க. பேக் ரைஸ் மெஷர்மெண்ட் மைனஸ் 3 சென்டிமீட்டர் வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறோங்க. 29 சென்டிமீட்டர் வருதுங்க. 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணால் 29 சென்டிமீட்டர் வருதுங்க. சேம் அப்படியே வைக்கிறேங்க. அலவன்ஸ்லாம் வேண்டியது இல்லை, சிச்சங்க்ளாஸ் வேண்டியது இல்லைங்க. சேம் அப்படியே வைக்கிறோங்க. 29 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க.
ஓகே 20 சென்டிமீட்டர் வச்சுங்க. பேக் ரைஸு பேக்கரிஸ் மிஸ்மெண்ட் 29 சென்டிமீட்டர் வச்சுருக்குறங்க. வேஸ்ட் பேண்ட் மிஸ்மெண்ட் மைனஸ் பண்ணி வச்சுருக்குறோங்க. இப்போ லைன் மேன் போட்டு போட்டுக்கலாங்க. பேக் ரைஸ் பாருங்கள், கொஞ்சம் மேலே ஏறி வரும், ஃப்ரண்ட் ரைஸ் பாருங்கள் கீழே இறங்கி வருங்க. இதெல்லாம் ஸ்டிச்சிங் மிஷினில் கொடுத்த பேட்டர்ன் போட்டுருக்குதுங்க. கட் பண்ணி இல்லைங்க, பேண்ட் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ வேஸ்ட் பேண்ட் அட்டை போடணுங்க. இப்போ பேண்ட் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து வேஸ்ட் பேண்ட்டுக்கு அட்டை போடணுங்க. அது போக வந்து பேக்கெட் எடுக்கணுங்க. இது பேக் பேட்டர்னுங்க. இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் பேக் பேட்டர் வச்சு காமிக்கிற பாருங்க, இப்படி தான் வருங்க. ஃப்ளை லென்த் வரைஞ்சிருக்குதுங்க. ஓகே இது ஃப்ரண்ட்டு, இது பேக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துங்க, நம்ம வந்து வேஸ்ட் பேண்ட் அட்டை, வேஸ்ட் பேண்டுக்கு ஒரு வேஸ்ட் பேண்ட் மெஸ்மெண்ட் பார்த்து அட்டை ஒரு அட்டை போடணுங்க. பாருங்க பேக்குக்கு வந்து லெக் ஓப்பன் 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணியிருக்கு, தை மெஸ்மெண்ட் 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணியிருக்குதுங்க. இப்போ வந்து வேஸ்ட் பேண்ட் வரையிருங்க. வேஸ்ட் பேண்ட் மெஸ்மெண்ட் 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. வேஸ்ட் பேண்ட்டுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் வேஸ்ட் பேண்ட் டிராஃப்ட் பண்ணுறோம். வேஸ்ட் பேண்ட் வந்து 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. பாருங்கள் மஷ்மி சாட்டில் பார்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்த வேஸ்ட் பேண்ட் இடத்துல மாதிரி வேஸ்ட் பேண்டுங்க. வேஸ்ட் பேண்ட் வந்து 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. வேஸ்ட் பேண்ட் டெப்த் வந்து 3 சென்டிமீட்டருங்க. வேஸ்ட் பேண்ட் டெப்த்து 3 சென்டிமீட்டர். வேஸ்ட் பேண்ட் டெப்த்து 3 சென்டிமீட்டருங்க. வேஸ்ட் பேண்டு 3 சென்டிமீட்டர், 3 + 3 = 6 சென்டிமீட்டர், இல்லை ப்ளஸ் அலவன்ஸ் ஒரு 2.5 சென்டிமீட்டர் அங்கே வைக்கிறாங்க. 8.5 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. 8.5 சென்டிமீட்டர் வித்து வந்து 8.5 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. 8.5 சென்டிமீட்டர் வித்து வைக்கிறேங்க. 8.5 சென்டிமீட்டர் வித்து வைக்கிறேங்க. 3 சென்டிமீட்டர் ரெக்குவயர்மெண்ட்டு 3 + 3 + 2.5 சென்டிமீட்டருங்க மடிச்சு அடிக்கிறதுக்கு. 8.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் பண்ணுறேங்க. வேஸ்ட் பேண்ட் டெப்த் ரெக்குவயர்மெண்ட் 3 சென்டிமீட்டர், 8.5 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. இல்லை ஃபோல்டர் எழுதி விட்டுலங்க. டபுளாக வரணுதுக்கு வேஸ்ட் பேண்டுக்கு, ஒன் பக்கம் ஜாயிண்ட் வரதுனால டபுளாக வரணுங்க. இது வேஸ்ட் பேண்ட் ரிப்புங்க. இது பாருங்கள் 8.5 சென்டிமீட்டருங்க. வேஸ்ட் பேண்டு லென்த் வைக்கிறேங்க. வேஸ்ட் பேண்ட் லென்த் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ளஸ் வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் பார்க்குறங்க. வேஸ்ட் பேண்ட் ரிலாக்ஸ் மெஷர்மெண்ட் 29 கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. வேஸ்ட் பேண்ட் ரிலாக்ஸ் மெஷர்மெண்ட் பார்க்குறோங்க. 29 கேட்டிருக்காங்க மெஷர்மெண்ட் சாட்டிலிங்க. அதுலேருந்து 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. டொண்ட்டி நைன் மெஷர்மெண்ட் சாட்டில் கேட்டிருக்காங்க. வேஸ்ட் ரிலாக்ஸ் மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. அந்த வேஸ்ட் பண்ண ரிப்போர்ட் லென்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் வரையிறங்க.
ஓகே ரிலாக்ஸ் மெஷர்மெண்ட் வந்து 100 ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க.